வணக்கம் நண்பர்களே, டாக்டர் ஜெய் உங்களுடன். தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சில உணவுகளை தவிர்க்கணும், குறிப்பாக சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் தைராய்டுக்கு ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்டு தான் உங்கள் டாக்டர் வந்து சில காய்கறிகளை குறிப்பிட்டு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த பதிவில் உண்மையிலேயே இந்த காய்கறிகள்லாம் தைராய்டு பிரச்சனை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியுமா, என்ன மாதிரியான காய்கறிகளை நம்ம அவாய்ட் பண்ணி என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல தைராய்டு பிரச்சனை உடனே பொதுவாக எடுக்கக்கூடாது, அது ரெண்டு இருக்குது, குறை தைராய்டு, மிகை தைராய்டு. தைராய்டு கிளாண்டு கம்மியாக சுரக்கிறது, தைராய்டு சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. இந்த பதிவு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட் கம்மியாக சுரக்கக்கூடிய, அதாவது T3 T4 லெவல் நார்மல் ரேஞ்சிலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான காய்கறிகள் எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். முதல்ல காய்கறிகள் அப்படின்னா சக்கரவியாதி, பிளட் ப்ரெஷர், உடற்பருமன், என்ன நோய்கள் இருந்தாலும் காய்கறிகளை அதிகமாக எடுங்க, பழங்களை அதிகமாக எடுங்கன்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த குறை தைராய்டு பிரச்சனைக்கு மட்டும்தான் சில காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுறுத்தப்படுகின்றோம். உண்மையிலேயே காய்கறிகள் இந்த ஒரு சில காய்கறிகள் தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காய்கறிகளை, குறிப்பாக ஒரு மூன்று விதமான காய்கறிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கின்ற காய்கறிகள் என்னென்னா காலிஃப்ளவர், முட்டகோஸ், டர்னிப் மாதிரியான காய்கறிகள். அதே மாதிரி அதீதமான கீரைகளை எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன் இந்த பச்சை கீரைகளையும் இந்த கோஸ் வகை சார்ந்த காய்களும் நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த காய்கறிகளில் உடம்பில் அயோடின் அப்டேக்கை வந்து குறைக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் இந்த காய்கறிகளில் இருப்பதாக சில ஆய்வுகள் கூறப்படுகின்றது. இந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இதுபோன்ற காய்கறிகள் மற்றும் அதீதமான கீரைகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகின்றோம். 50% பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளினால் தைராய்டு ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவது கிடையாது. ஏனென்றால் இந்த முட்டைகோஸாக இருந்தாலும் சரி, காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி, டர்னிப் வகை காய்கறிகள், கீரைகள் இவற்றை ஒரு மிதமான அளவிற்கு ஒரு நபர் அவ்வப்போது எடுத்துக்கொண்டு வருவதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருவது கிடையாது. எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா, பல்காக ஒரே டைமில் நிறைய முட்டைகோஸ் எடுக்கிறது, அடிக்கடி காலிஃப்ளவர் எடுக்கிறது, அதீதமான வாரத்தில் மூணு நாள் கீரைகளை சமைப்பது, இந்த மாதிரி இயல்பை காற்றலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை தைராய்டு சுரப்பியை மேலும் மட்டுப்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது பாயிண்ட், இந்த காய்கறிகள் இதை வந்து காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காய்ட்ரு அப்படிங்கிற இந்த குறை தைராய்டு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காய்கறிகள், அதான் காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் நம்ம சொல்கிறோம். இந்த காய்ட்ரோஜன்ஸ் வகை காய்கறிகளை நன்கு சமைத்து உண்பதின் மூலமாக இந்த தைராய்டு பிரச்சனை பாதிக்காமல் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நிறைய பேர் முட்டைகோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பச்சையாக சாப்பிட்றத குடல் புண் போன்றவற்றுக்கு நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுறோம், நம்மளும் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பச்சையாக எடுக்கிறத தவிர்த்துட்டு நல்லா சமைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த காய்ட்ரோஜன்ஸ் எஃபெக்ட்ஸ் அந்த பொருட்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும், அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுறுத்துகின்றோம். எனவே நீங்கள் முட்டைகோஸ் எடுத்தாலும் காலிஃப்ளவர் எடுத்தாலும் தைராய்டு இருந்ததுன்னா அவ்வப்போது எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா அதில் நிறைய மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதில் இருக்கிறதுனால அந்த காய்கறிகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டாம். அவ்வப்பொழுது குறைந்த அளவில் போகிறவங்க வந்து ஒரு பவுல் ஒரு கப் எடுக்கிறாங்க, ஒரு பொரியலுக்கு சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ஒரு அரை கப் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே என்னுடைய பதிவின் நோக்கம் காய்கறிகள் முற்றிலும் தவறுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நீங்கள் தைராய்டுக்கான சித்த ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் இந்த காய்ட்ரோஜன்ஸ் எஃபெக்ட்ஸ் உள்ள இந்த 3-4 விதமான காய்கறிகளை மிதமான குறைவான அளவிற்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு வருவது மற்ற நியூட்ரியன்ஸ் குறைபாடு வராமல் உங்களை பார்த்துக்கொள்ளும். இதோடு கூட நீங்கள் ப்ராப்பரான சிகிச்சையும் எடுத்துக்கொள்வது தான் சிம்டம் ஃப்ரீயாக, அதாவது எந்த விதமான தைராய்டினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் இல்லாமல் வைத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இதை பின்பற்றுங்கள், பயன்படுத்தி பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.